ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஃபிலிம் பாக்ஸ். இன்னைக்கு நாம நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்த த சாண்ட்மேனுங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, ஒரு வண்டியில ஒருத்தர் போறாரு. அவர் அசந்து கண்ணை மூடும்போது ஒரு வாய்ஸ் பேக்ரவுண்ட்ல வருது. அவன் என்ன சொல்றான்னா, மனிதர்கள் அவர்கள் வாழக்கூடிய ஒரு உலகம் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. தினமும் அவங்க தூங்கும் போது வர்ற கனவு ஒரு அதிசய உலகம். இங்க நீங்க பறக்கலாம், மிதக்கலாம், ஏன் உங்க கற்பனைக்கு மீறிய உங்க உலகத்துல பண்ண முடியாத எல்லாத்தையும் இங்க பண்ணலாம். உங்களை தினமும் நல்ல கனவுகளை கொடுத்து தூங்க வைக்கிறதும் நான் தான், கெட்ட கனவுகளை கொடுத்து எழுப்புறதும் நான் தான். எஸ், நான் தான் கெட்ட கனவுகளுக்கும் நல்ல கனவுகளுக்கும் ஒரே அரசன், த ட்ரீம். நீங்க கெட்ட கனவு காணும்போது நான் தான் அதை கட்டுப்படுத்தி உங்களை காப்பாத்துறேன். அது என்னுடைய கடமையும் தான். ஆனா என் உலகத்திலிருந்து ஒரு கெட்ட கனவு தப்பிச்சு பூமிக்கு போய் மனிதர்களை வேட்டையாடுறான். அவனை அழிக்க நான் பூமிக்கு போறேன்னு சொல்லி ட்ரீம் கிளம்புறான். ஆனா அவனுடைய அசிஸ்டன்ட் லூசியன் என்ன சொல்றான்னா, பூமிக்கு நீங்க போக வேண்டாம், ஏன்னா பூமியில நல்ல கனவை விட கெட்ட கனவு சக்தி அதிகமா இருக்குன்னு எச்சரிக்கிறா. ஆனா அதெல்லாம் கேட்காம ட்ரீமும் அவனுடைய வாகனம் காகமும், அவ பேரு ஜெஸ்மி, ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அதே டைம்ல நீங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி பிரேக் போடுறாரு. அந்த பிரேக் போட்டதுல கனவுல இருந்த ஜான் ஹேத்லிங்கிறவரு எழுந்துடுறாரு. ஆமாங்க, நாம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே ஜான் ஹேத்லிங்கிறவரோட கனவுல நடந்ததுதான். அவர் வண்டியிலேருந்து இறங்கிய உடனே அவருக்கு முன்னால் ஒரு பெரிய அரண்மனையே இருக்குங்க. அது வேற யாரும் இல்லைங்க, மாய வித்தைகளை செய்யக்கூடிய மந்திரவாதி வேகாஸுடையது. இந்த ஜான் ஹேத்லின் எதுக்காக இந்த வேகாஸை பார்க்க வர்றாருன்னா, இவருடைய மகன் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு கப்பல் விபத்தில் இறந்துடுறாரு. அவனை எப்படியாவது காப்பாற்றலாமான்னு வேகாஸை கேட்க வருவார். அப்போது அவர் முன்னால் இருக்கிற அரண்மனையோட கதவை தட்டினதும் உள்ளார இருந்து ஒரு பையன் வந்து ஜான் ஹேத்லினை வேகாஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அவனோட பேரு அலெக்ஸ். இவன் வேகாஸோட ரெண்டாவது பையன். வீட்டுக்குள்ள போனதும் பாக்குற ரூம்ல எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹேத்லினுக்கு லைட்டா பயம் வந்துருது. அப்போ அங்க வந்த வேகாஸ் என்ன சொல்றாருன்னா, நான் கொண்டு வர சொன்ன மந்திர புத்தகத்தை கொண்டு வந்திருக்கீங்களான்னு ஹேத்லினை பார்த்து கேக்குறாரு. இந்த ஹேத்லின் ராயல் மியூசியத்துல வேலை பாக்குறாருங்க. இவர் பையன் சாகரத்துக்கு முன்னாலதான் வேகாஸோட பையன் ரேண்டிலுங்கிறவன் இறந்திருப்பான். சோ அவனை காப்பாத்ததான் இந்த புத்தகத்தை ஹேத்லின் கிட்ட கேட்டிருப்பாரு. ஆனா அப்ப கொடுக்காத ஹேத்லின் ஹேத்லினோட மகன் செத்ததும் அந்த மந்திர புத்தகத்தை கொண்டு வந்து வேகாஸ் கிட்ட கொடுத்திருப்பாருங்க. அதை வாங்கின சந்தோஷத்துல வேகாஸ் அந்த புத்தகத்தை வச்சு மரணத்தோட கடவுள் ஏஞ்சல் ஆஃப் டெத்தை சிறப்பிடிச்சு நம்ம பிள்ளைங்களை மீட்டெடுப்போன்னு அதுக்கான வேலைகளை, மந்திர தந்திர பூஜைகளை ஆரம்பிக்கிறாருங்க. அதே டைம்ல வேகாஸுக்கு தன்னுடைய இரண்டாவது மகன் அலெக்ஸ சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் வேகாஸ் அவரோட மூத்த மகன் ரேண்டில கொண்டு வர முயற்சியில இந்த மாதிரி தவறுகள்ல ஈடுபடுறாரு. அப்போ வேகாஸோட சீடர்கள் மற்றும் வேகாஸ் எல்லாரும் சேர்ந்து டெத் ஆஃப் ஏஞ்சல பிடிக்க சக்கர மாதிரி ஒரு வட்டத்தை போட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல பூமிக்கு வந்த ட்ரீம்களோட கடவுள் ட்ரீம் மனிதர்களை வேட்டையாடக்கூடிய கெட்ட கனவை பாக்குறாரு. அப்போ அந்த கெட்ட கனவு ஒரு ஆளை பிடிச்சி ஷார்ப்பான குத்தூசிய வச்சு அந்த ஆளோட கண்ணிலேயே குத்தி கொண்டுகிட்டு இருக்கான். அங்க வந்த ட்ரீம் தன்னுடைய ஆயுதங்களாகிய ரூபி, அது ஒரு மந்திர கல்லுங்க, அப்புறம் அந்த மணல் பை, ரெண்டத்தையும் கையில எடுத்து அந்த கெட்ட கனவை அழிக்கிறான். அப்படி அழிச்சிட்டு இருக்கும் போதே வேகாஸ் போட்ட மந்திரத்துல அந்த வட்டத்துக்குள்ள ட்ரீம் வந்து மாட்டிக்கிறான். ஒரு பக்கம் கெட்ட கனவு அங்கிருந்து சந்தோஷமா தப்பிச்சு போயிடுறான், இன்னொரு பக்கம் வட்டத்துக்குள்ள மாட்டின ட்ரீமோட ஆயுதங்களை எடுக்கலாமான்னு வேகாஸ் ட்ரை பண்றான். ஆனா வட்டத்துக்குள்ள இருக்கிற ஆயுதத்தை எடுத்தா ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயந்த வேகாஸ் தன்னுடைய ரெண்டாவது மகன் அலெக்ஸ எடுக்க சொல்றான். ஏன்னா வேகாஸுக்கு அலெக்ஸ சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் அலெக்ஸும் கொஞ்சம் பயந்துகிட்டே வந்து அந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து வேகாஸ் கிட்ட கொடுக்கறான். வேகாஸ் சுத்தி இருக்கிற காவலாளிங்கிட்ட, இந்த வட்டம் அழிஞ்சிடாம பாத்துக்கோங்க, அப்புறம் அவனை யாரும் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு போய் அவனோட ரூம்ல வச்சிடறான். அடுத்த நாள் காலையில கனவுகளின் அரசன் ட்ரீம் சிறைப்பிடிச்சதால தூங்கிட்டு இருந்த மக்கள்ல பாதி பேர் எஞ்சிருக்கவே இல்லை. அவங்க எல்லாம் ஆழ்ந்த கனவுலையே மாட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100,000 பேர். அதே நேரத்துல வேகாஸ் பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு வேற யாரும் இல்லைங்க, அந்த கெட்ட கனவு தான். அவன் வேகாஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, நீ மரணத்தின் கடவுளை சிறைப்பிடிச்சதா நினைச்சு கனவுகளோட அரசனை சிறைப்பிடிச்சிட்ட அப்படிங்கிற உண்மையை சொல்றான். இதை கேட்ட வேகாஸ், என்னது கனவுகளோட அரசனா, இவனை வச்சு நான் என்ன பண்றது, இவனால என் பையனை திருப்பி கொண்டு வர முடியாது, அதனால இவனை ரிலீஸ் பண்ண போறங்கிறத சொல்றான். அதுக்கு கெட்ட கனவு என்ன சொல்றான்னா, நீ அவனை ரிலீஸ் பண்ணா அவன் உன்னை கொன்னுடுவான், அதுக்கு பதிலா அவனை ரிலீஸ் பண்ணாம அவனை அடைச்சு வச்சு அவனோட ஆயுதங்களை நீயே வச்சுக்கிட்டா உனக்கு இளமையும் தீராத செல்வமும் அவனோட ஒரு சக்தியான மனிதர்களை வசியம் பண்ற சக்தியும் கிடைக்கும்னு சொல்றான். வேகாஸ் அவனை எப்படி அடைச்சு வைக்கிறதுங்கிறத கேக்குறான். அதுக்கு கெட்ட கனவு ஒரு கண்ணாடி பெட்டகத்தை ரெடி பண்ணி அதுல அவனை அடைச்சு வை, காவலாளிகளை தூங்காம பாத்துக்கோ, ஏன்னா அவங்க தூங்கிட்டா அவங்களோட கனவு வழியா அவன் தப்பிச்சிருவான் அப்படிங்கறத சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதை எல்லாத்தையும் ட்ரீமோட ரேவன் ஜெஸ்மி பாத்துக்கிட்டு இருக்கா. உள்ள போன வேகாஸ் ட்ரீமை பார்த்து, உன்னால எனக்கு என்ன வரம் கொடுக்க முடியும்னு கேக்குறான். ஏதாச்சும் வரம் கொடுத்தா உன்னை விட்டுறன்னு சொல்றான். ஆனா அதுக்கு ட்ரீம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்கிறான். அப்படியே 10 வருஷம் போயிடுது. 10 வருஷம் கழிச்சு வேகாஸ் பெரிய பணக்காரனா ஆயிடுறான். அதே டைம்ல அவனுக்கும் அவனோட ஆளுங்களுக்கும் அப்படியே இளமையா இருக்காங்க. அலெக்ஸும் கொஞ்சம் வளர்ந்துடுறான்.
சொல்றான், அலெக்ஸுக்கு அந்த வீட்டுல எந்த ஒரு மரியாதையும் கிடையாதுங்க. ஏன்னா அலெக்ஸ் வேகாஸோட மகன் யாருக்குமே தெரியாது. அலெக்ஸ பார்க்க ஒரு லேடி வரா, அவ வேகாஸ பாக்கணும்னு சொல்றா, வேகாஸையும் பாக்குறா. இன்னொரு பக்கம் ட்ரீம் பாத்துக்க எந்த ஒரு காவலாளிகளும் இல்லாதனால அலெக்ஸ் அங்க போய் பாத்துக்கிறான். அப்போ அலெக்ஸ் ட்ரீம் கிட்ட எனக்கு அதிகாரத்தை கொடு, நான் உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்றான். இதெல்லாம் பின்னால இருந்து பார்த்த வேகாஸ் அலெக்ஸ் மேல கடுப்பாகி அவனை அடிக்கிறாரு. அப்போ அலெக்ஸ் கிட்ட வேகாஸ் உன் மேல நம்பிக்கை வரணும்னா நீ அந்த ட்ரீமோட வாகனம் அதாங்க அந்த காகம் ஜெஸ்மிய கொல்லுன்னு சொல்லி ஒரு துப்பாக்கியை கொடுத்துட்றான். வேகாஸ் அவனுடைய மகன் அலெக்ஸ அடிச்சு கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் வேகாஸோட மனைவி ரோசி தான் வந்து காப்பாத்துவா. ஒரு பக்கம் ஜெஸ்மி எப்படியாவது ட்ரீம் காப்பாத்தலான்னு வேகாஸோட வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு ரூமா போய் ஒரு வழியா ட்ரீம் பாத்துறா. அந்த நேரத்துல என்ன பண்றானா, காவலாளிகள் அசால்ட்டா இருந்ததும் ஒரு தீக்குச்சை எடுத்து ஒரு பில்லோவை பத்த வச்சிடறா. அதே நேரத்துல ஜெஸ்மிய பார்த்த சந்தோஷத்துல ட்ரீம் கிட்ட வந்து பேசலாம்னு எழுஞ்சிருக்கிறான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிட்ட வரும்பொழுது டப்புன்னு ஒரு சத்தம், அது என்னன்னா அலெக்ஸ் அந்த காக்காவை கொன்னுறான். அதுக்கு அடுத்த நாள் வேகாஸோட மனைவி ரோசி மாசமா இருக்கிற விஷயம் வேகாஸுக்கு தெரிய வருது. இந்த குழந்தை தனக்கு வேணாம்னு சொல்லி கலைக்க சொல்றான். இதுக்கு ஒத்துக்காத ரோசி நைட்டோட நைட்டா ட்ரீமோட ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு ஓடிடுறா. அதுக்கு அடுத்த நாள் கடைசியா ஒரு முறை ட்ரீம் ஆஃப் என்லெஸ்க்கு விடுதலை வேணுமா வேணாமாங்கிறத போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லி வேகாஸ் கிளம்புறான். அங்க போய் எப்பவும் போல எனக்கு ஏதாவது வரம் கொடுன்னு கேட்டுட்டு கோபமாயி ஒரு இரும்பு கம்பிய வச்சு அந்த கண்ணாடிய அடிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த அலெக்ஸ் அப்பா இப்படி பண்ணாதீங்க அது உடைஞ்சு போயிரும்னு சொல்லி வான் பண்றான். அதுக்கு கோபத்துல வேகாஸ் அலெக்ஸ அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அலெக்ஸ் லைட்டா கைய வச்சு வேகாஸ தள்ளுவான். வேகாஸ் அந்த கண்ணாடி பட்டகத்துல இடிச்சு அதே இடத்துல இறந்துடுறான். வேகாஸ் இறந்த பிறகு அடுத்ததா அலெக்ஸ் அந்த அதிகாரத்துக்கு அதாவது அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரனா ஆகுறான். அதே டைம்ல ட்ரீம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே விடுதலை பண்ற மாதிரியே போறான். ஆனா அவன் மனசு மாறிடுது, அவனும் வேகாஸ் மாதிரியே ட்ரீம் விடுதலை பண்ணாம போயிடுறான். அலெக்ஸ் ஒரு கேங்கு, அவன் அவனுடைய வீட்டுல வேலை செய்யற பவுலுங்கிற ஆளையே அவன் கூட வச்சுக்கிறான். அதே நேரத்துல ஓடி போன ரோசி ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பவுலும் அலெக்ஸும் ட்ரீம் பார்த்து உன்னை நாங்க ரிலீஸ் பண்றோம், ஆனா எங்க ரெண்டு பேரையும் எதுவும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேக்குறான். அதுக்கு ட்ரீம் அவனோட மனசுக்குள்ளேயே என்னுடைய ஜெசிமியை கொண்டுட்ட உன்னை சும்மா விட மாட்டேன்னு நினைச்சிட்டு இப்பவும் எதுவும் பேசாம இருக்கான். அடுத்த சீன்ல அலெக்ஸ் ரொம்ப வயசான தோற்றத்துல இருக்கான். அவனுக்கு 50 வயசு, கொஞ்ச நாள் முன்னாடி பக்கவாதம் வந்துருது, அதனால வீல் சேர்ல பவுல் தான் அவனை ட்ரீம் பார்க்க கூட்டிட்டு வரான். அப்படி அலெக்ஸ் ட்ரீம் பார்த்து, நான் உன்கிட்ட எங்க அப்பா மாதிரி அதிகாரத்தையோ செல்வத்தையோ கேட்கல, நான் உன்னை விடுதலை பண்ணதான் ஆசைப்படுறேன் அப்படிங்கறத சொல்றான். இப்பவும் ட்ரீம் எதுவுமே பேசல. அப்போ அலெக்ஸ் நான் உன்னை இனிமே எப்பவுமே பார்க்க வர மாட்டேங்கிறத சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ வீல் சேர பவுல் தள்ளும் போது அந்த மந்திர சக்கரம் அழிஞ்சிடுது. அது பவுலுக்கும் தெரியும், ஆனா கண்டுக்காம ட்ரீம் மட்டும் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த மந்திர சக்கரம் அழிஞ்சதால ட்ரீம் அவனோட சக்தியை பயன்படுத்தி அந்த காவலாளியில ஒரு ஆளை வசியப்படுத்தி அங்கிருந்து தப்பிச்சிடறான். கண்ணாடி கூட்டுகள்ல இருந்து தப்பிச்ச ட்ரீம் முதல் வேளையா அலெக்ஸ் தூக்கத்துல இருக்கும்போது அவனோட கனவுக்குள்ள போய் அவனை ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருக்கும்படி செஞ்சிடறான். அதாவது 200 வருஷத்துக்கு பவுல் எவ்வளவோ எழுப்பியும் அலெக்ஸ் எழுந்திருக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த கெட்ட கனவு ஒவ்வொரு மனிதர்களா அவங்க கண்ணை நோண்டி கொள்றான், ஏன்னா அவனுக்கு கண்ணே இருக்காது. அதனாலதான் ட்ரீம் அங்கிருந்து தப்பிச்சு அவனோட உலகமான கனவு உலகத்துக்கு போயிடுறான். அங்க போய் பார்த்தா அவனோட ராஜ்யமே ரொம்ப சிதஞ்சி அழிஞ்சு போயிருக்கு. ஒரே ஒரு ஆள் தான் இருக்கா, அவ வேற யாரும் இல்ல, ட்ரீமோட அசிஸ்டன்ட் லூசியன் தான். மத்த எல்லாரும் ட்ரீம் ரொம்ப நாளும் இல்லாதனால அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அதோட அவனோட ஆயுதங்கள் இல்லாதால அவனால அவனுடைய ராஜ்யத்தை சரி பண்ணவும் முடியல. அப்போ ட்ரீம் என்ன சொல்றானா, நான் என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய மக்களையும் திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான அழுத்திருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.